ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆலோவேரா ஜெல்லை எப்படி நேச்சுரலாக ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஆலோவேராவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்க போகிறோம். பக்கத்தில் மெடிக்கலில் கேட்டாவே கிடைக்கும். ஆலோவேராவை ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுருக்கேன். நான் இதை பறித்து ஒரு 1.5 hours இருக்கும். ஏன்னா இந்த எல்லோ கலர் லிக்விட் ஃபுல்லாமே நம்ம வடிய விட்டுறணும். இந்த லிக்விடை நம்ம டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கும். அதனால் இதை நல்லா நான் வடிய விட்டுருக்கேன். ஆலோவேராவை இந்த எல்லோ கலர் லிக்விட் வழிஞ்சதில் அது மேலே கட் பண்ணிவிட்டு சைடில் ரெண்டு சைடும் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரெண்டாக வகுந்து விட்டு அந்த உள்ளே இருக்க ஆலோவேரா ஜெல்லை எடுக்கிறதுக்காக, ஈஸியாக எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கீறி வச்சு விட்டுருக்கேன். இந்த மாதிரி மேலால் மட்டும் அந்த லிக்விட் அப்படியே எடுத்துருங்க. ஜெல் லிக்விட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்சீஃப் இல்லைனா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு இப்போ நான் எடுத்து வச்ச ஆலோவேரா ஜெல்லை இதை போட்டு வடி கட்ட போகிறேன். இப்போ வடிகட்டின ஜெல்லை நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஜெல்லி மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம ராவாவும் ஃபேஸில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு விட்டமின் கேப்சூல் மட்டும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னா, கேப்சூலில் வந்து விட்டமின் இ இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. ஆலோவேரா ஜெல்லு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 1 week வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை டெய்லி நம்ம ஃபேஸில் ஒரு 10 minutes அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ரொம்பவே க்ளோவிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆலோவேரா ஜெல்லோட நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் டாட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.